ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு பிரெக்னன்சி சீரீஸ்ல இயர்லி பிரெக்னன்சியோட சிம்டம்ஸ் என்னன்றதையும் பிரெக்னன்சி டெஸ்ட் நம்ம பண்றோம்னா இந்த டைம்ல பண்ணான டீடைல்ஸ் என்ன பார்க்க போறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூஸ்வலாவே பிரெக்னண்டா இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், அதை நம்ம ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் அதை எப்படி கண்டுபிடிச்சேன்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸோட எக்ஸ்பீரியன்ஸோடையும் உங்களுக்கு கூட சில சிம்டம்ஸை ஷேர் பண்ணிக்க போறேன். இது மேபி உங்களுக்கும் இருக்கலாம், உங்களுக்கு இது இல்லாமலும் இருக்கலாம், வேற சில சிம்டம்ஸும் இருக்கலாம். உங்களுக்கு இது இருக்கா இல்லையன்றதை வீடியோட எண்ட்ல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னன்னா, நம்ம பிரெக்னண்டா இருக்கும் அப்படின்னா நமக்கு செம்மையா பேக் பெயின் இருக்கும், லோயர் பேக் வந்து பயங்கரமா குறுக்கு வலி இருக்கும், நம்மளால இன்ச் ஒருவேளையும் பண்ணவே முடியாது. ஆபீஸ்ல இருக்கும் போது கூட என்னால உட்காரவே முடியல, நான் கொஞ்சம் டைம் கேட்டு போய் படுத்துட்டு வந்தேன், அந்த அளவுக்கு எனக்கு இனிஷியல்லே வந்துட்டு ரொம்ப பேக் பெயின் இருந்துச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நமக்கு நாசியா ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம் பட் ஒரு மணி கொமட்டுற மாதிரியே இருக்கும், இந்த சிம்டம்ஸ் இருக்கும். பட் எனக்கு நாசியா இருந்தே இல்லவே இல்லை, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டாவது பிரெக்னன்சி வரைக்கும் எனக்கு எந்த ஒரு வாமிட்டுமே நாசியாவே இல்லவே இல்லை. மூணாவது, நமக்கு ஸ்மெல்லிங் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல சமைக்கிறாங்களோ இல்லை ரோடு நம்ம போகும்போதே மற்றவங்களை விட அதிகமான நமக்கு நுகர்வு தன்மை அதிகமா இருக்கும், இது கூட ஒன் ஆஃப் த பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். நாலாவது டயர்ட்னஸ், நமக்கு ரொம்பவே டயர்டா இருக்கும், ஒரு இதுல பார்க்க தோணாது, நம்மளை போய் படுத்துக்கதான் சொல்லும், அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். அஞ்சாவது, நமக்கு யூரினேஷன், இன்க்ரீஸ் யூரினேஷன் இருக்கும். அடிக்கடி நம்ம யூஸ்வலா ஒரு 3-4 times போனோம் அப்படின்னா ஒரு 7-8 times அடிக்கடி யூரினேஷன் போவோம், இதுவுமே ஒன்னாவது பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் இருக்கும். அடுத்தது, ஒரு சிலருக்கு நிப்பிள் பெயின் இருக்கும். நார்மலாவே பீரியட்ஸ் அப்போ நிறைய பேருக்கு நிப்பிள் பெயின் இருக்கும், பட் இந்த டைம் வந்து பிரஸ்டர் மாதிரி லூசியாகவும் நிப்பிள் பெயினோட சேர்ந்து இருக்கும், இதுவும் ஒன் ஆஃப் த பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். அதுக்கடுத்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும். பிரெக்னன்சிக்கு அப்பவும் சரி, பிரெக்னன்சி மந்த்ஸ் ஆகாது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பிரெக்னன்சியோட இயர்லி பிரெக்னன்சிலையுமே கான்ஸ்டிபேஷன் இருக்க தான் செய்யும். அதுக்கடுத்து அப்டமல் கிராம்ஸ் இருக்கும், நமக்கு லைட்டாக வயிறு இழுக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்மளோட யூட்ரஸ் வந்து அந்த ஃபெட்டல் க்ரோ ஆகுறதுக்காக விரிவடைறதுனால நமக்கு லைட்டாக கிராம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அந்த பீரியட்ஸ் பெயினும் நம்ம பயப்படுற அளவுக்கு இருக்கும், பட் அதுக்கும் பயப்பட தேவையில்லை, இது ஒன் ஆஃப் த பிரெக்னன்சி சிம்டம் தான். லாஸ்ட், ஒயிட் டிஸ்சார்ஜ், அது நம்ம த்ரூ அவுட் பிரெக்னன்சிலே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குதான் செய்யும், அதை நம்ம அதை வச்சு நம்ம இனிஷியலில் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமான்றதை கண்டுபிடிக்கலாம். நான் இந்த எல்லா சிம்டம்ஸையும் வச்சு நான் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் டெஸ்ட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி டவுட் ஆனேன். நீங்களும் இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்திருக்கா, இல்லை என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, கீழே உங்களுக்கு ரெகுலர் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பீரியட்ஸ் டேட்ல இருந்து ஒரு 5-6 days கழிச்சு உங்களோட கிட்டில் நீங்கள் உங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கும். சில பேருக்கு இந்த எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் இருக்கும், அப்படி இல்லாமல் இருந்தாலுமே மிஸ்டு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 1 week கழிச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். ஒரு சிலருக்கு அதில் பாசிட்டிவ் வராமலும் கூட ப்ரெக்னென்ட் ஆன கேசஸ்லாம் இருக்கு, அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க பீட்டாஹெச்சின்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, அந்த பிளட் டெஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரெக்னெண்டாக இருக்கீங்களா இல்லையான்றதை அவங்க ஃபைனல் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பட் அப்படி இருந்தாலுமே நீங்கள் 2 months once பீரியட் ஆகிறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சைக்கிள் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்லேருந்து ஒரு 10 days அப்புறம் நீங்கள் கிட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் கரெக்டான ரிசல்ட் வந்துடும். இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் உங்களுக்கு ஒரு 7 weeks ஒரு 6-7 weeks கிட்டே நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா டாக்டர் அதுக்கான டேப்லெட்ஸையும் நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கும் எழுதி கொடுப்பாங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தும் கூட கிட்டில் பாசிட்டிவ் வந்தும் கூட ஃபால்ஸ் ப்ரெக்னன்சியான கேசஸ்லாம் ஒரு சில இருக்குது. ஸோ நீங்கள் டாக்டர் கிட்டே போயிட்டு ப்ராப்பராக பிளட் டெஸ்ட் எடுத்து 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.